தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் எழுதின நிருபம் 5:8 நாம் வாசிக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்படிங்க? மரித்ததினாலே. அவர் மரித்ததினால தான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அவர் மரித்த தினத்தை இன்றைக்கு குட் ஃப்ரைடே என்று பலர் கொண்டாடுகிறார்கள், புனித வெள்ளி என்று. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய மரணத்தை குறித்து ஏதோ ஒரு சாதாரணமாக நாம் நினைக்கிறோம். மரணம் என்பது ஒரு தூக்குமிடையில் இருக்கிறவர்களுக்கு பல அவர்களிடத்துல நீங்க போய் விசாரித்து பார்த்தீர்கள்னு சொன்னால் தெரியும். ஆனால் ஆண்டவர் யாரோ ஒருவருக்காக அல்ல, தனக்காக அல்ல, ஏதோ தவறு செய்து விட்டு அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்க வந்த கிருபாதார பலியாக அவரே பலியானார். அவர் எப்படி பலியானார் என்று சொல்லி பார்க்கும்போது, பாருங்க, எச்சமேனை தோட்டத்தில் ஜெபிக்கும் போது இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிறார். அதை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி இரத்தம் வேர்வையாக வந்தது என்று சொல்லும்போது, ஹீமோதைடோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையை சொல்லுகிறார்கள். அது எப்படி என்றால், இரத்தத்தில் அந்த வேர்வையாகப்பட்டது இரத்தமாக மாறுகிறது. இரத்த நாணங்கள் வெடித்து சரீரத்தில் இருக்கக்கூடிய வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே கடந்து வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலை மிகுந்த பாரம் கொண்ட, மன அழுத்தம் கொண்ட ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி என்று சொல்லுகிறார். ஆனால் என் ஆண்டவர் வியாதியில் மரிக்கல. அவர் சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவராயிருந்தபடினாலே அவர் பயங்கர வேதனை கொண்டு வியாகுலப்பட்டு அழுதார். அழுததினாலே இரத்த குழாய்கள் வெடித்து வெளியே இரத்தம் பீறிட்டு வந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கெட்சமேனை தோட்டம் முழுவதும் இரத்தவாடை வீசினதாம். அது மட்டுமல்ல, அவரை கொண்டு செல்லுகிறார்கள். ஆமென். பாருங்க, யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுக்கிறான். பிடிக்க வந்தார்கள், பிடித்து கொண்டு போய் விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த பிலாத்தினுடைய அரண்மனைக்கும் மற்ற இடங்களுக்கும் கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் சுற்றளவில் இயேசு கிறிஸ்துவை அலைக்கழித்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 36 மணி நேரம் அவரை என்ன செய்தார்கள் என்றால் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சரீரத்தில் மிகவும் பயங்கரமான காய்ச்சல் இருந்தது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், சரித்திரம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளது, பிலாத்துவினுடைய ஆட்சியின் காலத்திலே நடந்தது என்று, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று பிலாத்து தற்கொலை பண்ணி கொண்டான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவுக்காக பரிந்து பேசின ஒரே ஒரு நபர் யாருன்னா பிலாத்துடைய மனைவி என்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாவற்றையும் தாண்டி இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொன்னால் ஆமென், அது உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆனால் அந்த மரணம் மிகவும் கொடுமையானது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். நாம பார்க்கிற விதமாக அல்ல, அவர்கள் 40 குறைய சவுக்கில் அடித்தார்கள். அந்த சவுக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 உயரமுள்ள, நீளமுள்ள ஒரு சவுக்கு. அந்த சவுக்கில் 9 இருக்கு. அந்த 9 ஒவ்வொரு அந்த தோலிலே செய்யப்பட்ட அந்த சவுக்கில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 1/2 அடிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு ஆட்டினுடைய எலும்போ அல்லது மாட்டினுடைய எலும்போ நீளமாய் இருக்கக்கூடிய கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த எலும்பை அந்த சவுக்கிலே பதிந்து விடுவார். அந்த சவுக்கினுடைய நுனியிலே ஒரு கொக்கி இருக்கும். இந்த கொக்கி அந்த கொக்கி வளைந்து காணப்படும், நல்ல சார்பா இருக்கும். இந்த 9 பிரிவுகள் கொண்ட 6 அடி 7 அடி நீளமுள்ள அந்த சவுக்கில அவர்கள் அடிக்கும் போது அந்த சவுக்கில அடிக்கப்பட்ட அந்த சரீரத்திலிருந்து இரத்தங்கள் பீரிட்டு வரும், சதைகள் அப்படியே வெளியே கடந்து பிரியமானவர்களை அந்த இடம் முழுவதும் அப்படியே இரத்த கரை படிந்து சதைகள் பிக்கப்பட்டு கீழே கிடந்தது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக இப்படிப்பட்ட பாடுகளை சகித்தார் என்றால் உங்களுக்காகவும் எனக்காக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை சிலுவையில் அடித்து விட்டு ஆமென் பாருங்க, அப்படி சவுக்காலே 40 குறைய அடித்தார்கள். அடித்து விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும், எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்த வேண்டுமோ, கொடூரமாய் கொல்ல வேண்டுமோ, அதற்காக ரோமர்கள் எடுத்த ஆமென் ஒரு மரண தீர்மானம்தான் இந்த தீர்மானம். தவறு செய்கிறவனுக்கு கொடுக்கக்கூடிய மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு தண்டனை தான் இது. அதைத்தான் இயேசு உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், நன்றாய் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாம இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததற்கு ஒரு நோக்கம் உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்ற நம்மேல் வைத்த அவருடைய அன்பை விளங்கப்பட்டிருக்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு பாருங்க, அடித்து துன்புறுத்துகிறார்கள், சுத்தியும் பார்க்கிறார்கள். நாம அவரை கொண்டு வந்து அவமானப்படுத்தணும், அங்கே கிடந்ததான ஒரு ஆமே ஒரு இரத்தாம்பரத்தை கொண்டு வந்து மேலே அப்படியே கொண்டு வந்து போடுறாங்க. அந்த அங்கியை கொண்டு வந்து மேலே போட்டுட்டு ராஜாக்கள் போடுகிற அந்த பழைய ஒரு அங்கியை கொண்டு வந்து அல்லேலூயா, அந்த அங்கியை மேலே போட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமே ஸ்தோத்திரம், இவர் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி கேவலமாக தாடியை பிடிச்சு இழுத்து கேவலப்படுத்த. இன்னும் அங்கே சுத்தி பார்க்கிறாங்க, இவருக்கு ஒரு கிரீடம் செய்ய வேண்டும் என்று. அந்த ரோம ஆமென் நாட்களில் அங்கே அந்த பிலாத்தினுடைய அரண்மனையில் சுத்தி சுத்தி பார்க்கிறாங்க. அந்த இடம் ஒரு அரண்மனையினுடைய கீழ்த்தளமாக இருக்கிறது. அந்த சவுக்கில் அடிக்கும் போது அந்த அரண்மனையினுடைய கீழ்த்தளத்திலே குதிரை லாயங்கள் இருக்கிறதாம். அந்த குதிரைகள் கூட இங்கே சவுக்கிலே அடிக்கும் போது அந்த குதிரைகள் கூட அலறி சத்தமிடுமா, சவுக்கு அடியை கண்டு. அப்படியாக ஒரு கொடூரமான ஒரு மரணம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்காக தெரியுமா, உங்களுக்காக எனக்காக. சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவை ஆமென் அடித்து துன்புறுத்தி மறுபடியும் யாரை சிலுவையில் அறையணும் அப்படின்னு பிலாத்து எப்படியாவது விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இவங்க விடலை, பரபாச விடுதலை ஆக்குங்க அப்படின்னாங்க. கொண்டு வராங்க வீதியில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகள் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஆமென் அங்கே என்ன நடக்கிறது, ஆமென் அல்லேலூயா, அவருக்கு பயங்கரமான காய்ச்சல். அவருடைய கழுத்தில் ஒரு நல்ல ஒரு பலகையை எழுதி மாட்டி விட்டார்கள், இவர் யூதருடைய ராஜா. இப்படி கேவலமான சூழ்நிலைமையில சிலுவையை சுமந்து கொண்டு போகிறவர் தான் யூதருடைய ராஜா, உங்களுடைய ராஜா என்று அவர்களுடைய பாஷையில, எபிரேய பாஷையில, லத்தீன் பாஷையில, ஆமென் அல்லேலூயா, அவர்களுடைய பாஷையில் எழுதப்பட்டவருடைய கழுத்தில மாட்டி விட்டார்கள். ஒருவனை வந்து சுமக்க சொல்லுகிறார்கள், அவனும் சுமக்க முடியலை. 15 அடி உயரமுள்ள ஒரு சிலுவை மரம். சிலுவை மரம் என்றால் இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஷேப்பில் தான் இன்னைக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க. பல பல இடங்களில்
சபைகளில் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவை மரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா அதை மெருகேற்றி அப்படி வைத்திருப்பார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் என் ஆண்டவர் இயேசு தூக்கி கொண்டு போன சிலுவை மரம், அது இழைக்கப்பட்டது கிடையாது, அது வண்ணமிடப்பட்டது கிடையாது, அது நல்ல ஒரு சேப்பாக இல்லாமல் அது கரடுமுரடான, அமேன், ஒரு தோற்றம் இல்லாதபடி இருந்த அந்த மரம், அந்த மரத்தை தான் தூக்கி கொண்டு போனார். மூன்று முறை கீழே விழுந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இது சரித்திரம். அவர் விழுந்த இடங்களெல்லாம் இன்றைக்கும் அப்படியே அவர்கள் பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. சிறுவையை தூக்கி கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 2 மைல் தூரம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். கொண்டு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறைவதற்காக அங்கே தூக்கி கொண்டு வருகிறார்கள். அங்கே ஒரு குழியை தோண்டுகிறார்கள். ஆமென். பிரியமானவர்களே, அந்த கபால ஸ்தலம் என்கிறதான அந்த கொல்கோதா மலைக்கு கொண்டு வராங்க. ஆமென். கபால ஸ்தலம் என்று மண்டையோடு என்று சொல்லி அர்த்தம் உள்ள அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த கொல்கோதா குன்றில் அடக்கம் செய்ய பார்க்கிறார்கள். குழியை தோண்டி எடுத்து ஆமென் அதிலே சிலுவையை நாட்டி, பிரியமானவர்களே, ஆமென், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். கிட்டத்தட்ட 1 அடி நீளமுள்ள ஆணி அல்லது 3/4 அடி நீளமுள்ள ஆணி என்கிறார்கள். அந்த ஆணியை அந்த சிலுவை மரத்தில் 1 அடியாக அடித்து அவர்கள் உள்ளே ஏற்றுகிறார்கள். பிரியமானவர்களே, சிலுவை மரணம் என்பது ஒரு கொடூரமான மரணம். அவங்க எங்கே எப்படி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நமக்கெல்லாம் நாடி பார்க்கக்கூடிய நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நாடி துடிப்புள்ள நரம்பு, இரத்த நாணம் உள்ள 2 நரம்புகள் இருக்கிறது. அந்த 2 நரம்புகளுக்கு இடையில வைத்து அந்த மணிக்கட்டுகள் என்று சொல்லுவாங்க, அந்த இடத்துல வைத்து நன்றாய் 1 அடி அடித்தார். அது ஏன் அடிக்கிறாங்கன்னா, அந்த நரம்பில் அந்த ஆணி படும்போது ஒரு கரண்ட் சாக் அடிக்கிறது போல அந்த சரீரம் முழுவதும் அந்த மூளை வரைக்கும் அப்படியே அது மின்சாரம் பாய்கிறது போல பயங்கர வேதனையா இருக்கு. ஏற்கனவே சிலுவையில் அடித்து விட்டார்கள், ஏற்கனவே பாதிக்கப்பட்ட, இப்ப இந்த இரத்த நாணங்களுக்கு இடையில அந்த ஆணிகள் கடாவப்பட்டது. பிரியமானவர்களே, கால்களை 2 ஒன்றா சேர்த்து அடிக்கிறார்கள் அந்த நரம்புக்கு இடையில. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இருக்கிறதை போல உள்ளம் கையில அல்ல, நிறைய இடங்கள்ல இனி பல படங்கள்ல காண்பிப்பார்கள், புகைப்படங்கள் வைத்திருப்பார்கள், இருதயத்திலே முள்முடி அங்கே தான் அப்படின்னு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய மரணம் சரித்திரம் படைத்த ஒன்று. இந்த உலகத்திலேயே யாருக்கும் அப்படிப்பட்ட மரணம் அல்ல, அவரை போல சாதித்தவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த மரணம் பாருங்க, அந்த ஆணிகளால் 1 அடி அடித்தாங்க, அந்த அடியை அடித்து அவன் இந்த சிலுவை மரத்தை தூக்கி மேலே நிறுத்தும் போது அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் சாயுது. அவர் அப்பொழுதும் பொறுமையோடு சகித்து கொண்டு, நீ தேவனுடைய குமாரனாயிருந்தா கீழே இறங்கி வான்னு சொன்னார். பொறுமையோடு இருந்தார், 7 வார்த்தையை பேசினார். பிரியமானவர்களே, அவர் மரித்திருந்தால், ஏதோ ஒரு காரணத்தினால மரித்திருக்கிறார், ரத்தம் வெளியே போனதினால் மரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் கடைசியில் அவர் மரிக்கும் போது சொல்றாரு, பாருங்க, பிதாவே என் ஆவியை உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் அவர் மரித்தார். ஏன்? உங்களுக்காக, எனக்காக. பிரியமானவர்களே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்க, அந்த சிலுவையில் அடிக்கும் போது மருத்துவ வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சிலுவையில 2 கைகளை நீளமாக நீட்டி சிலுவையில அடித்து விட்டு
அந்த கால்களை ஒன்று சேர்த்தி கிட்டத்தட்ட 45 டிகிரி அந்த கால்களை வளைத்துத்தான் அடித்தார்கள் ஆணியை. ஏன் தெரியுமா? அந்த சிலுவையினுடைய மரத்தில் பயங்கர சொரசொரப்பாக இருக்கக்கூடிய அந்த மரத்தில் அடித்திருக்கிறாங்க. ஏற்கனவே முதுகு பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிக்கப்பட்டிருக்கிற அந்த முதுகில் அந்த கீழே தொங்கி கொண்டிருக்கிற அந்த சரீரம் ஆணியில் தொங்கி கொண்டிருக்கிறது. இப்போ அவர் அப்படியே வளைந்த அப்படியே கால் வளைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை. அந்த தொடைகள் ரெண்டும் தன்னுடைய வயிறோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைமை. இப்போ தூங்கி கொண்டிருக்கிறார் ஆணியில். இந்த ரெண்டு கால்களும் ஆணியில் இருக்கிறது. இவர் கால்களிலே கைகளிலே சகல அந்த பாரத்தினுடைய சரீரத்தினுடைய பாரம் எங்கே வந்து இறங்குன்னா இந்த ரெண்டு ஷோல்டரில் வந்து இறங்குவாங்க. ரெண்டு ஷோல்டரில் வந்து இறங்கும் போது ஒரு டாக்டர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அந்த தூங்கி கொண்டிருக்கிற அந்த எலும்பு வந்து அந்த இடத்தை விட்டு என்ன செய்யுமா, கொஞ்சம் அது வலுவி போகுமா. பிரியமானவர்களே, அந்த பிசகி போகும் என்று சொல்லி, அதாவது நம்முடைய எலும்புகள் அந்த இடத்தை விட்டு சற்று நகர்ந்து விடும் என்று சொன்னால் கீழே விழுந்து அடிபடும் போது நமக்கு அந்த வேதனைகள் தாங்க முடியாது. அது போலத்தான் அந்த எலும்புகள் வந்து இடம் மாறக்கூடிய அளவுக்கு அந்த வெயிட்டு சரீரத்தினுடைய வெயிட்டு முழுவதும் இந்த கைகளிலே வந்து இறங்கினது. இந்த ஷோல்டர் ரெண்டும் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. ஷோல்டரில் அப்படியே அடிக்கப்பட்டவராய் தொங்கி கொண்டிருக்கிறார். ஒரு தடவை அவர் மூச்சு விடணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும் தெரியுங்களா? அந்த வளைக்கப்பட்டிருக்கிற 45 டிகிரி வளைக்கப்பட்டிருக்கிற அந்த கால்களில் அப்படியே எம்பி மேலே எழும்பிதான் ஒரு தடவை மூச்சு விடுவார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இதற்கு மத்தியில் தான் 7 வார்த்தைகளை பேசினார். இன்னைக்கு அநேக சபைகளிலே பேசி கொண்டிருக்கிற 7 வார்த்தைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் அதை பேசினார். ஆமென். நேயர் சொல்லலாம், அவர் அந்த காரணத்தினால மரித்திருக்கிறார். அவர் பயங்கரமான அமேன் ஞாபக திறனை இழந்து விட்டார் என்று. அப்படி அல்ல, அவர் எந்த காரணத்தை கொண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போகவில்லை. அவருடைய ஞாபக திறன் சரியாக இருக்கிறது. அமேன் சொல்றார், இதோ உன் தாய், இதோ உன் மகன், எல்லாவற்றையும் கரெக்டாக சொன்னார். ஆனாலும் கடைசி அமேன் சொல்றாரு, பிதாவே என் ஆவியையும் கரத்தில் ஒப்புக்கொடு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கொடூரமான அந்த மரணத்தை உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஏதோ நம்ம புனித வெள்ளி ஆமென் குட்ப்ரைடே என்று சொல்லி ஆமென் கொஞ்ச நேரம் அந்த 7 வார்த்தைகளை தியானித்து விட்டு எழுந்து வந்து விடுகிறோம். அது அல்ல, என் ஆண்டவருடைய சரியான அந்த மரணத்தினுடைய ஆமென் அந்த ஆழத்தை நீங்கள் வர்ணித்து பார்க்கும்போது எந்த மனிதனாலும் அதை தாங்க முடியாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக மரித்தார் இயேசு. அவர் மரித்ததினாலே நீங்களும் நானும் ஆமென் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். இந்த வேதவசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான், பாவிகளுக்காக யாரும் அறிக்க மாட்டாங்க. உங்களுக்காக எனக்காக இயேசு மரித்திருக்கிறார். ஆமென். மரித்தது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அடக்கம் பண்ணப்பட்டதை நீங்க பார்த்தீங்கன்னா சொந்த கல்லறையில் அல்ல, அவர் பிறப்பும் பார்த்தீங்கன்னா இரவல் தான். யோசேப்புக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே பிறந்தார். ஆமென். அதே யோசேப்பு என்பவனுடைய, அல்லேலூயா, அதே பெயருள்ள ஒரு மனிதனுடைய கல்லறையிலே தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார்.
அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆமென். உங்களுக்காக எனக்காக ஆமென். அவ்வளவு கொடூரமான வியாகுலப்பட்டு ஹல்லேலூயா கொடூரமான மரணம், அந்த மரணம் ஏன் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், இந்த மரணத்திலேயே அவன் மரிச்சு போகணும்னு. ஆண்டவர் மரிக்கலை, உங்களுக்காக எனக்காக தேவ திட்டத்தை நிறைவேற்றும் வேண்டுமென்று, சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமே இன்றைக்கே தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவர் சொன்னார் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாரு பாருங்கள், இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். இன்றைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கலாமா தெய்வ சமூகத்தில் கண்களை மூடி? நாம் எல்லாரும் ஒப்புக் கொடுக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கை கர்த்தருடைய ரத்தம் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சரித்திரம் சொல்லுகிறது அந்த இயேசு கிறிஸ்துடைய விலாவிலே ஈட்டினாலே குத்தும்போது கீழே அந்த குத்தினதான அந்த போர் சேவகனுடைய அவனுடைய கண்களிலே அந்த இரத்த துளிகள் பட்டது. அவன் பார்வையடைந்தான், ஒரு கண் பார்வைதான் அவனுக்கு இருந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நேரத்தில் கூட அந்த போர் சேவகன் ரட்சிக்கப்படுகிறான், அவரோடு கூட அறையப்பட்டவன் ரட்சிக்கப்படுகிறான். இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நிச்சயமாக மீட்பை தருவார். அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க. அவர்தான் நமக்கு வழிகாட்டி, அவர்தான் நமக்கு விடுவிக்கிறவர், அவர்தான் நம் வியாதியை மாற்றுகிறவர், அவர்தான் நமக்கு அமேன் நல்ல ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அவரையே நம்புவோம், விசுவாசிப்போம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆமென். தெய்வமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, மரணத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் ரட்சித்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.